நீ தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத வரைக்கும் உனக்கும் பரலோக முக்கியத்துவம் கொடுக்காது, உலகமும் உன்னை மன்னிக்காது. நீ என்ன மாதிரி விசுவாசிக்கிற அந்த மாதிரி தான் உனக்கு நன்மை நடக்குமே தவிர உன் விசுவாசத்தின் படிதான் உனக்கு அழைக்கப்படும். கவனிப்பு ரொம்ப வேற மாதிரி இருக்கும். சிஸ்டர் பிரச்சனை எல்லாம் காற்று எல்லாருக்கும் தாட்டிக்கும், மழை எல்லாருக்கும் தான் பெய்யும், ஆனா உனக்கு விசேஷமா இருப்பாங்க. உனக்கு நன்மையா மட்டும்தான் காத்து கொடுத்துட்டு போவோம், உனக்கு நன்மைய மட்டும்தான் மழை கொடுத்துட்டு போவோம். என்ன நீ ராஜா, நீ அவதாரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இது எனக்கு எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. உங்க டைம்ல எல்லாம், சிலருடைய டைம்ல எல்லாம் நான் இதை கேட்காம விட்டுட்டேன்னு தோணுது. எனக்கு இப்ப கொடுக்கும் போது எனக்கு ஆண்டவரே இதை மிஸ் பண்ண கூடாதுப்பா, எனக்கு ஆர்வமா இருக்கு. கதாவே எனக்கு இன்னும் அதுல உள்ள போய் அதை சல்லடை பண்ணி அழகா தெளிச்சு அந்த உன்னதமானதை சிறந்ததை கொடுங்கப்பா அப்படின்னு தோணுது. ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை கத்தரு சொல்லுங்க, எவனுக்கு என்னவா இருக்கு? நீ தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத வரைக்கும் உனக்கும் பரலோக முக்கியத்துவம் கொடுக்காது, உலகமும் உன்னை மன்னிக்காது. ஏ, அவன் கிண்டல் பண்ணியாவது ஞாயிற்றுக்கிழமை அவனை முடிக்க முடியாதுப்பா. அவன் கோயிலுக்குள்ளோட்டு சுத்தி கிடப்பான், ஏதாவது ஒண்ணு பள்ளியாட்டும் பேசட்டும், பிரச்சனை இல்லை. தேவநாமம் தானே மகிமைப்படுது. அவன் பயங்கர ஒரு பெரிய பயங்கரமான கோயிலுக்கு போறான்டா, அவனை பிடிக்க முடியாதுடா, உலகத்திலே சக்தி வாய்ந்த கோயில்டா. கிண்டல் பண்ணட்டும், அதான உண்மை. நீ அப்படி நினைக்காத வரைக்கும் தான் சத்துரு உன்னை வேற மாதிரி பார்ப்பான், நீ உன்னை வேற மாதிரி பாக்குற. ஆண்டவருக்கு உன்னை நன்மையா பார்க்க முடியாது. உனக்கு நன்மை செய்ய முடியாது, என்னடா விசுவாசமே வேற மாதிரி போகுது அப்படின்னு பார்ப்போம். நீ என்ன மாதிரி விசுவாசிக்கிற அந்த மாதிரிதான் உனக்கு நன்மை நடக்குமே தவிர உன் விசுவாசத்தின் படிதான் உனக்கு அழைக்கப்படும், மாற்றமே கிடையாது. அப்ப விசுவாசம் வெளிச்சம் உள்ள வல்லமையான தேவ சத்தியத்தின் சரியான விசுவாசமான மாற்றமே இருக்கக்கூடாது. சிஸ்டம், ஒவ்வொரு நாளும் சரியான சரக்கு நமக்கு கிடைக்கும், மிஸ் பண்ணாது. சபைக்கு எதுக்கு வரணும்? ஆண்டவர்கிட்ட ஏதாவது ஆண்டவர்கிட்ட கேட்டு உங்களுக்கு விருப்பத்தின்படி கேட்டு பெற்றுக்கொள்ள வராதீங்க. அவர் விரும்பி நிரம்பி காத்து வச்சிருக்கிறாரு, வாப்பா வாப்பா வாப்பா, அதுக்கு வாங்க. அப்படி வந்தாதான் நீ நிரம்புவ. உன் விருப்பத்தின்படி நீ நிரம்பினா காலி ஆயிடுவேன் ரெண்டு நாள்ல. அவர் விருப்பத்தின்படி நீ நிரம்ப உன் பாத்திரத்தை கொடுத்தாய் என்றால் உன் பாத்திரம் நிரம்பி வழிந்து ஆறாய் நதியாய் பாய்ந்து. ஹல்லேலூயா. உண்டா இல்லையா?